தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று இந்துராம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னை செய்தியாளர் மன்றத்தில் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பின் இந்துராம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தேர்தல் வெற்றி குறித்து கணிப்புகளை பற்றி கேட்டதற்கு கருத்து கணிப்புகள் வந்த வண்ணம் உள்ளன என்று தெரிவித்த அவர், திமுக கூட்டணி பெருமளவில் 100% வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வருமான வரி சோதனை குறித்து கேள்விக்கு பதிலளிக்கையில், இந்த ஏஜென்சிகள் சிபிஐ, வருமான வரித்துறை, என்ஸ்போர்ட்மெண்ட் போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற பெயரில் இந்த நிறுவனங்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று தெரிவித்தார். பண்ணக்கூடிய அந்த கூட்டணிக்கும் வெற்றி, பெரிய வெற்றி கிடைக்கும். ஐ யூஸ் த வேர்ட் பிக் வின். அது ஸ்வீப்பாக கூட போகலாம். இது போகலாம். 234 கான்ஸ்டுவன்சிஸ் இருக்குது, அதில் இட் கேன் பி எ ஸ்வீப் அக்ராஸ் தெம். அப்படின்னா 234 வராது, கட்டாயமாக வராது இதில். ஆனால் அவர் ஸ்வீப்பாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வாட் இஸ் கேரண்டீட் இஸ் எ வெரி பிக் வின் என்று சொல்வேன். பேஸ்ட் ஆன் போல்ஸ் அண்ட் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டர்ஸ் பல பேர் இது பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய உண்மையான உங்களோட வியூஸ் இருந்தால், எந்த கட்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும், இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாரும் இங்கே ஒரு 80-90% எல்லாருக்கும் இந்த உண்மையை புரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஃப்ரம் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்டு ரிப்போர்ட்டிங், கேமரா பர்சன்ஸு அவங்க கேட்குறது, எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி அதனால் இது இதில் ஒன்றும் டவுட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 horse ரேஸ் மாதிரி இது போயிருக்கு. ஆமாம், அது எவ்ரி எலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து கேஷ் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிகல் யூஸ் பண்ணுறாங்க, பட் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்தர் ஃபாலோ அப்பு கிடையாது, சம்பந்தமாக எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் இது சொல்கிறதும் கிடையாது. அதாவது எலெக்ஷன் கமிஷனோட பவர் இங்கே விசித்திரமான விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் போது தே ஆர் ஆல் பவர்ஃபுல் அந்த மாதிரி இருக்குது. எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தே கெட் ரெலிகேட்டட் டு த பேக்ரவுண்ட். அந்த அது ஒரு பெரிய டிஃபெக்ட் இன் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்று தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தட் இஸ் ஒன்லி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி பீங் ஸ்பெண்ட். ஆனால் இன்றைக்கி ஒரு சென்ஸ் என்ன இருக்குன்னா, பணம் வாங்கிப்பாங்க, ஆனால் தே வில் வோட் as they want அப்படிங்கிறதான் இருக்குது. இருந்தாலும் இதை விடக்கூடாது. இன்றைக்கி டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதை இன்றைக்கி பார்த்தேன், ஒரு வெபினாரில் பேசியிருக்காரு. ஒரு நேஷனல் எலெக்ஷன் ஃபண்டு வேணும், குறிப்பாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் இஸ் ஒரு மேட் ஃபார் கரப்ஷன். அதாவது கிக்பேக்ஸுக்காக பண்ணக்கூடிய இந்த ஸ்கீம், பிகாஸ் கொடுக்குறவங்க உங்களோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து அந்த போய் அந்த கட்சிக்கு கொடுத்தா லேட்டர் ஆன் யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃபேவர்ஸ். எதுக்கு கொடுப்பான், எதுக்கு? சில பேர் வந்து சின்சியராக கொடுப்பாங்க, ஐடியாலஜி எனக்கு இது நல்ல, இந்த கட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆனால் அதுக்கு பெரிய பணம் கொடுக்குறவங்கெல்லாம் பெரிய ஃபண்டு, எலக்ட்ரல் பாண்டு அதிக மதிப்பு உள்ள எலக்ட்ரல் பாண்டை அது டெபாசிட் பண்ணுறவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் இந்த இதுன்னு சொல்லி. அதனால் இட் இஸ் மேட் ஃபார் கரப்ஷன். தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே இருக்குது. ஐ எம் வெரி டிசப்பாயின்ட் வித் தி சுப்ரீம் கோர்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ஹோல் இஷ்யூ. ஏன்னா இது ஒரு அர்ஜென்ட்டான பிரச்சனை, இன்னும் அவங்க முடிக்கல. தே ஆர் ரிஃப்யூஸ் டு ஸ்டே பிஃபோர் இந்த இது. அது ஆளும் கட்சிக்கு தான் அதிகமாக அது போகும், குறிப்பாக சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிஜே. அது ஃபிகர்ஸ் கூட வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ், எனக்கு ஞாபகம் இல்லை என்னன்னு, பட் ஹியூஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி electoral bonds have gone to, and the value of the electoral bonds has gone in favor of BJP and the idla and strong regional parties irukumbodhu avangale dhaan pogum. So the IT raid pathi neenga enna solreenga correct ah adhaadhe innikku vandu and the agencies CBI portha varala income tax enforcement and various other and the institutions law and order vandu safeguard pandrathu justice ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த ஆர்கனைசேஷனுங்கிற பேரில் தே ஆர் மிஸ்யூசிங் திஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் அது பார்த்தாவே தெரியுது, பேட்டர்ன் ஸ்டடி பண்ணால் அவங்களுக்கு தெரியும் இதில். அதனால் அது தே ஆர் மிஸ்யூசிங் தி இன்ஸ்டிடியூஷன். அதனால தான் இந்த டெமோக்ரஸிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் இப்போ சந்தேகம் வந்திருக்கு. ஹவு டெமோக்ராட்டிக் ஆர் வி? அண்ட் ஃபாரின் ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா, மீடியாவில் வி ஆர் கெட்டிங் எ வெரி பேட் ப்ரெஸ் அபவுட் இது. இன்றைக்கி அந்த இண்டெக்ஸ்லலாம் நம்மளை டவுன் கிரேட் பண்ணிட்டோம். இவங்க வந்து புதுசாக இவங்க வேறு ஒரு இண்டிகேட்டர் கொடுக்க போகிறாங்களாம்.